carbonyl compounds unit la aldehydes ketones node chemical properties previous videos la ella paathirukkom there are six types of properties adha or five types mudichita sixth type enna paathirukkom important reactions of benzaldehyde paathirukkom idhiley namakku vandu eight reactions kudukranga the first irukk kudiyadella name reactions name reaction bodu enna nalla previous video la paathukom paathina number 1 Claisen Smith condensation onu paathom second Cannizzaro reaction la simple crossed adala paathutu mechanism paathom adutha third eduthom benzoin condensation fourth Perkins reaction fifth Nevenhagel reaction idella name reactions innoru 3 reactions nam edukka porom idu romba simple da sixth namak enna kudukranga reaction with primary amines program amines பத்தி next lessonல படிக்க போறோம் primary amine சொல்லும்போது RnH2 இதுதான் primary amine நம்ம இதுக்கு எக்ஸாம்பிள் அலிஃபாடிக் அமைனோ கன்சிடர் பண்ணலாம் மெத்திலமீன் அனிலீனும் கன்சிடர் பண்ணலாம் C6H5NH2 நமக்கு இத கொடுக்கறோம் சோ பென்சால்டிஹைட் C6H5CHO டைப் இந்த டபுள் பாண்ட் கோ இன்டிகேட் பண்ணுங்க on treatment with an aromatic or aliphatic primary amine or NH2 கூட ஜெனரலா போடலாம் நமக்கு புக்ல அனிலீன் வர மாதிரி கொடுக்கறாங்க அனிலீன் இதோட இந்த பிரசன்ஸ் ஆஃப் a டைலூட் ஆசிட் போட்டோம்னா ஒரு சிம்பிள் கண்டென்சேஷன் தான் இந்த வாட்டர் பேட்ச் ப்ராடக்ட் இப்படி ப்ராடக்ட்ல மனப்பாடம் பண்ணாரு C6H5 CH2N C6H5 plus water இது பேரு பென்சால் அனிலீன் और बेंजीलिडीन अनिलीन னு சொல்றோம் அத விட இதுக்கு ஒரு நேம் ஒரு ரீசன்லாம் நெக்ஸ்ட் லெசன்ல பார்க்கலாம் ஷிஃப்ட் பேஸ் அப்படினு பேர் ஹவ் இஸ் பென்சால்டிஹைட் கன்வர்ட் இன்டு ஷிஃப்ட் பேஸ் கேட்டா இந்த ரியாக்ஷன் எதுனா போதும் ரியாக்ஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க பென்சால்டிஹைட் நேம் எழுதுங்க அனிலீன் எழுதுங்க இத போடுங்க ஷிஃப்ட் பேஸ் எதுனா போதும் சோ திஸ் இஸ் வித் தி பிரைமரி அமைன்ஸ் 7 ஒரு என்ன ஹெட்டிங்ல கொடுப்பாங்கன்னா ரியாக்ஷன் வித் தி டெர்ஷியரி அரோமேடிக் அமைன் அப்படிங்கறாங்க அது அனிலீன் இங்க படிச்சோம் அத நம்ம எழுதும் போது எப்படி எழுதலாம் பென்சீன் ரிங் ஹரிசாண்டலா போட்டு இந்த இடத்துல NH2 போடுறேன் திஸ் இஸ் அரோமேடிக் பிரைமரி அமைன் செகண்டரி அமைன்னா இந்த H க்கு பதில் ஒரு மெத்தில் போடுறேன் இது செகண்டரி அமைன் டெர்ஷியரி அமைனா இந்த H க்கு பதிலும் ஒரு மெத்தில் சோ இது வந்து அரோமேடிக் டெர்ஷியரி அமைன் இத நான் என்ன சொல்லலாம் அப்படிን கேட்டோம்னா NN நைட்ரஜன் லியே ரெண்டு மெத்தில் இருக்குறேன் NN டைமெத்தில் அனிலீன் அப்படிን பேர் NN டைமெத்தில் அனிலீன் இத நான் ஷார்ட்டா டெபி போறேன் சோ திஸ் இஸ் அரோமேடிக் டெர்ஷியரி அமைன் இது கூட நம்ம பென்சால்டிஹைட் C6H5CHO டபுள் பாண்ட் ஓ கொடுக்கறேன் இத நான் போட்டு கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் பிரசன்ஸ்ல ஹீட் பண்றேன் கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் ஆக்சுவலா இந்த 2 மாலிக்யூல்ஸ் ஆஃப் தி அரோமேடிக் டெர்ஷியரி அமைன் வித் திஸ் NN டைமெத்தில் அனிலீன் 2 மாலிக்யூல்ஸ் இங்க கட்டன்ஸ் ஆகுது சோ இது எழுதலாம் இது இப்ப நான் சொன்ன மெத்தட்ல ஈஸியா புரிஞ்சுக்கலாம் பென்சீன் ரிங் NCH3 ட்வைஸ் அதே இன்னொரு இது போல எழுதிருக்கு தப்பி தவறி 2 மாசல கேட்டா கேட்கலாம் பிகாஸ் இந்த வர ப்ராடக்ட் வந்து ஒரு கமர்ஷியலி இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட் சிம்பிளா என்ன நடக்கும்னா இப்படி அஸ்யூம் பண்ணுங்க இங்க இருக்கு ஆக்சிஜன் உங்களுக்கு நல்லா தெரியும் பென்சீன் ரிங்ல ஒவ்வொரு எண்ட்லயும் கார்பன் கார்பன்ல ஒரு H சோ இங்க H இருக்கு புக்ல அந்த H கூட இன்டிகேட் பண்றாங்க முடிஞ்சா போடுங்க இல்லனா போடுங்க சோ இந்த H நீங்க அது போடணும்ங்கற அவசியம் இல்ல இங்க இருக்க ஹைட்ரஜனோ இங்க இருக்க ஹைட்ரஜனோ இந்த ஆக்சிஜனோட என்னவா போகும் வாட்டர் அப்ப இந்த பாண்ட இந்த பென்சீன் ரிங்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க இந்த பாண்ட இதுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க மனப்பாடம் பண்ண வேண்டாம் அப்ப எப்படி ப்ராடக்ட் வரும் C6H5 CH இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு இதுல அந்த பென்சீன் ரிங்க் போட்டு NCH3 ட்வைஸ் அதே போல இந்த பென்சீன் ரிங் இங்க போட்டு NCH3 ட்வைஸ் இது வந்து கமர்ஷியலா ஒரு டார்க் green கலர்ல இருக்க ஒரு காம்பவுண்ட் இது கமர்ஷியலா மாலகைட் green இட்ஸ்
இட்ஸ் அ டை ஒரு சாயமாக யூஸ் பண்ணுவோம் ப்ளஸ் வாட்டர் அதை சொல்ல ஒன்றும் அவசியம் இல்லை மேக்னடிக் கிரீன் இந்த இதை வந்து என்ன சொல்லுவோம்னா ட்ரை ஃபினைல் மீத்தேன் டைப் ஆஃப் டைன் சொல்லுவோம் ட்ரை அப்படின்னா மூணு ஃபினைல்னா இந்த இங்கே ஒரு ஃபினைல் குரூப் இருக்கு இங்கே ஒரு ஃபினைல் குரூப் இருக்கு இங்கே ஒரு ஃபினைல் குரூப் இருக்கு மீத்தேன் என்ன ஃபார்முலா CH4 இந்த CH4ல ஒரு ஹெச் மூணு ஹெச் எடுத்துருக்கு மூணு ஹெச் எடுத்தா என்ன இருக்கும் CH இருக்கு ஸோ மீத்தேன்ல மூணு ஹெச் எடுத்துட்டு மூணு ஃபினைல் போட்ட மாதிரி இருக்கிறதுனால This is called a triphenylmethane type of dye. So obvious malachite green dye prepared. Kuncha harder question kekkona idha kekkona. 3 mark la kuda kekkona. Neenga enna pannanum reaction eduthna podu. Benzaldehyde nikile per edukkeenga benzene ring NCH3 twice. Adhe maari enna? Concentrated sulfuric acid. Inda rendu end la H irukkrada assume panni water portion per edalam. So this is a type of dye, malachite green dye, triphenyl methane type of dye. So, அடுத்து ஒரு நார்மலா நம்ம கேள்விப்படுற ஒரு செட் ஆஃப் ரியாக்ஷன் படிக்க போறோம் அது என்ன கேட்டோம்னா எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் திரும்ப திரும்ப நம்ம அரோமேட்டிக்ல படிப்போம் சொல்லிக்கிட்டே இருக்கணும் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் என்ன பென்சால்டிஹைட் ஹாஸ் அரோமேட்டிக் ரிங் இதுவரை நம்ம படிச்ச ரியாக்ஷன்ஸ் எல்லாம் reactions taking place in the functional group இப்போ நம்ம சொல்ல போறதெல்லாம் reactions taking place at the aromatic ring உங்களுக்கு தெரியும் இது பேர் ஆர்த்தோ இது பேர் மெட்டா இது பேர் பேரா அந்த ஒரு மூணு reaction நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லியிருக்கேன் ஞாபகம் இருக்கா பாருங்க ஒன்னு வந்து நைட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம் NO2 group substitute ஆகும் அதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம் நம்ம கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் concentrated sulfuric acid இது பேரே நைட்ரேட்டிங் மிக்சர் fourth டைம் படிக்கிறாங்க இது போட்டோம்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டோம்னா நைட்ரேஷன் நைட்ரேஷன் என்ன இதுல இருந்து வர ஒரு NO2 குரூப் சப்ஸ்டிடியூட் ஆகும் எங்க ஆர்த்தோவோ மெட்டாவோ பேரா இந்த குரூப் போன சாப்டர்ல படிக்கும் போது OH இருக்கிறது OCH3 இருந்தா அதெல்லாம் ஆக்டிவேட்டிங் குரூப் NO2 எங்க போகும் சப்ஸ்டிடியூஷன் எங்க நடக்கும் ஆர்த்தோ அண்ட் பேரா பட் இந்த லெசன்ல படிக்க போற இதுவும் கீட்டோ குரூப்பும் COOH குரூப் மூணுமே படிப்போம் இதெல்லாம் டீஆக்டிவேட்டிங் குரூப் டீஆக்டிவேட்டிங்னா இந்த எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் நாட் டேக்கிங் பிளேஸ் தட் மச் ரெடிலி அப்போ அந்த NO2 குரூப் எங்க போகும்னா வில் நாட் கோ டு ஆர்த்தோ பேரா மெட்டாக்கு போகும் ஸோ இப்போ இதை மெட்டா டைரக்டிங் அப்படின்னு சொல்லலாம் இப்போ இதை போட்டு நம்ம ஹீட் பண்ணினா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டோம்னா நைட்ரேஷன் டேக்ஸ் பிளேஸ் நீங்க இண்டிகேட் பண்ண போறோம் இதெல்லாம் க்வெஸ்சன் வருமா சொல்ல முடியாது பட் இந்த பிரின்சிபல் உங்களுக்கு தெரியும் அரோமேட்டிக் காம்பவுண்ட் இதை போடுறீங்க NO2 சப்ஸ்டிடியூட் ஆகும் இங்க எங்க வரும் மெட்டா பொசிஷன் இதுக்கு என்ன பேரு மெட்டா நைட்ரோ பென்சால்டிஹைட் இது பேரு நைட்ரேஷன் திரும்ப திரும்ப எல்லா லெசன்லயும் வரும் சல்ஃபோனேஷன் சொல்லுவோம் கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் ஹைலி கான்சென்ட்ரேட்டடா இருக்கும் கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் போட்டீங்கன்னு சொன்னா ஃபியூமிங் சல்ஃபியூரிக் ஆசிட் கூட சில இடத்துல சொல்லுவோம் ஹைலி கான்சென்ட்ரேட்டட் என்ன சப்ஸ்டிடியூட் ஆகும் சல்ஃபோனிக் ஆசிட் குரூப் சல்ஃபோனிக் ஆசிட் குரூப் என்ன ஃபார்முலா SO3H கேள்விப்பட்டிருக்கீங்க ஸோ இதுல வந்து மெட்டா பென்சீன் சல்ஃபோனிக் ஆசிட் இது மட்டும் சார் மெட்டா பென்சீன் மெட்டா பென்சால்டிஹைட் சல்ஃபோனிக் ஆசிட் சொல்லுவோம் பேர்லாம் முக்கிய வெளியிடும் இது பேர் சல்ஃபோனேஷன் ஹாலோஜனேஷன் போது ஏதாவது ஒரு ஹாலோஜன் லைக் நா குளோரின் குளோரின் மட்டும் போட்டால் நடக்காது ஃபெரிக்ளோரைட் கேட்டலிஸ்ட் ஃபெரிக்ளோரைட் இது போட்டால் ஹாலோஜனேஷன் டேக்ஸ் பிளேஸ் எங்கே நடக்கும் அப்படின்னு கேட்டோம்னா இதோ இதே மெட்டாபோசிஷன் மெட்டாக்ளோரோ பென்சால்டிஹைட் சரி நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஆஃபர் போட்டிருக்காங்க கொடுக்குறாங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்கேஸ் கீட்டோ குரூப் இருந்தால் ஸோ இது வந்து அசிட்டோஃபீனோன் வைங்க சும்மா பாருங்க அசிட்டோஃபீனோன் இதில் இதே இது மூணுமே செய்யலாம் நைட்ரேஷன் சல்ஃபோனேஷன் எல்லாமே இதுவும் என்னது மெட்டா டைரக்ட் சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நைட்ரேஷன் போது என்ன போடலாம் கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் போட்டோம்னு சொன்னால் நமக்கு என்ன கிடைக்கும் நைட்ரேஷன் நடந்து நைட்ரோ குரூப் இருக்கு அசிட்டோஃபீனோன் மெட்டா நைட்ரோ அசிட்டோஃபீனோன் சொல்லுவோம் பென்சோஃபீனோனே இதே மாதிரி தான் ஸோ இந்த லெசனில் படிக்கிற இங்கே கீட்டோ குரூப் ஆல்டிஹைட் குரூப் பின்னாடி படிக்க போகிற ஆசிட் குரூப் எல்லாம் மெட்டா டைரக்டிங் தே ஆர் டீஆக்டிவேட்டிங் இதுக்கெல்லாம் பெரிய எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன்
நைட்ரேஷன், சல்ஃபோனேஷன், ஹாலுசினேஷன். இதுல இன்னொரு விஷயம் கொஞ்சம் கவனிக்கணும், புக்ல ராங்கா இது கூட கொடுக்குறாங்க, தட் இஸ் ராங். என்னன்னா இதே பென்சாலிஹைட் இங்க போடுறேன் நான், தட் இஸ் CHO அப்படி எடுத்துக்கிறாங்க. இதே தான் இதை வந்து குளோரினோட ட்ரீட் பண்றேன் வித்தவுட் கேட்டலிஸ்ட். இங்க கவனிக்கணும், இது ஒன் மார்க்ல எல்லாம் கேட்டா கேட்டுக்கலாம். வித் கேட்டலிஸ்ட் FeCl3 அப்படின்னா எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன். வித்தவுட் கேட்டலிஸ்ட் வெறும் குளோரின் மட்டும் போட்டோம்னா ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் அட் த ஃபங்க்ஷனல் குரூப், இட் இஸ் நாட் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன். இந்த ஹெச் பதில் ஒரு சிஎல் சப்ஸ்டிடியூட் ஆகும். அப்போ என்ன ப்ராடக்ட் வரும் அப்படின்னு கேட்டோம்னா வி வில் அரைவ் அட் C OO, இதுக்கு பேர் பென்சாயில் குரூப். இங்கே சிஎல் வந்து பென்சாயில் ப்ரொடக்ட். ஸோ இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் புரிஞ்சு வச்சுக்கோங்க. வித் கேட்டலிஸ்ட் அப்படின்னா எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் கிவிங் மெட்டாக்ளோரோபென்சால்டிஹைட். வித்தவுட் கேட்டலிஸ்ட் குளோரின் போட்டோம்னா ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் அட் த ஃபங்க்ஷனல் குரூப் ஃபார்மிங் பென்சாயில் குளோரைட். ஸோ இதெல்லாம் சம் இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் அ பென்சால்டிஹைட். அதில் 8 ஹெட்டிங்கில் கொடுக்குறாங்க. என்னென்ன நான் திரும்பவும் ரீகால் பண்ணணும்னு சொன்னால், கிளைசன் ஸ்மித் ரியாக்ஷன், கனிசரோ ரியாக்ஷன், பென்சோயின் கண்டென்சேஷன், பெர்கின்ஸ் ரியாக்ஷன், நெவினோகல் ரியாக்ஷன், த ஃபார்மேஷன் ஆஃப் அ ஷிஃப்ட் பேஸ், அப்புறம் ரியாக்ஷன் வித் அரோமேட்டிக் டெர்ஷரி அமைன் கொடுக்குறாங்க, ஃபார்மேஷன் ஆஃப் அ ட்ரைஃபினல் மீத்தேன் டைப் ஆஃப் டை, அடுத்தது தி எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன், த நைட்ரேஷன் ஆஃப் அ அசிட்டோஃபீனோன்னு அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் ரியாக்ஷன்ஸ், இதெல்லாமே கெமிக்கல் ப்ராப்பர்டீஸ் ஆஃப் அ கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் அதில் கொடுக்குறாங்க. நமக்கு அடுத்து ஒரு ரெண்டு விஷயம் என்ன ஜென்ரலாக வரும்பொழுது, ஒன்று வந்து டெஸ்ட் ஃபார் ஆல்டிஹைட். இது நமக்கு ப்ராக்டிக்கலில் கூட உங்களுக்கு நம்மக்கிட்ட ஒரு லிக்விடை கொடுத்துட்டு இது ஆல்டிஹைடா இல்லையா பார்த்து சொல்லுங்க அப்படின்னா பார்த்தலன்னு சொல்ல முடியாது. வி கேன் டூ 4 டெஸ்ட். இதை 1 mark 2 mark வர்றதுக்கு சான்ஸ் உண்டு, ப்ராக்டிக்கலே வர்றதுனால இதை சிம்பிள் வெரி சிம்பிள் கவனிக்கலாம். ஒன்று வந்து திரும்ப சொல்கிறேன், நம்ம என்ன படிக்கிறோம்னா டெஸ்ட் ஃபார் ஆல்டிஹைட்ஸ், ஆல்டிஹைடா அப்படின்னு செக் பண்ணுறது. இன்னொன்று கூட சொல்லலாம், ஆல்டிஹைடா கீட்டோனா. இப்போ நம்ம சொல்கிறதெல்லாம் நடந்தால் ஆல்டிஹைட், சொல்கிறதெல்லாம் நடக்கலன்னா கீட்டோன். வேற மாதிரி க்வெஸ்சன் கூட கேட்கலாம், நான் அந்த எண்ட் ஆஃப் த இதில் சொல்கிறேன் நான். ஒன்று வந்து டாலன்ஸ் ரியேஜன் டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம், டாலன்ஸ் ரியேஜன் டெஸ்ட். இதில் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, டாலன்ஸ் ரியேஜன் ஒரு ரியேஜன் ப்ராக்டிக்கலி யூஸ் பண்ண போகிறீங்க. இதில் என்ன இருக்கணும்னா அமோனியக்கல் சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன் சொல்லுவாங்க. சில்வர் நைட்ரேட் உங்களுக்கு தெரியும் AgNO3, அமோனியக்கல்னு சொன்னால் என்ன இருக்குன்னா அமோனியா மிக்ஸ் பண்ணின. அப்போ இந்த ரெண்டும் நம்ம மிக்ஸ் தேவைப்படும் போது எடுத்து மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணும்போது அதில் என்ன இருக்கும் தெரியுங்களா, இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ், ஒரு காம்ப்ளெக்ஸ் சால்ட் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். காம்ப்ளெக்ஸ் சால்ட், இந்த சால்ட் சொல்யூஷனாக இருக்கும், இது கலர்லெஸ். இப்போ நான் ஒரு உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன், எங்கிட்ட ஒரு லிக்விட் ஆல்டிஹைட் கொடுத்துருக்காங்க, ஆல்டிஹைடா தெரியாத ஒரு லிக்விட். ஐ ஹாவ் டு கன்ஃபார்ம் வெதர் இட் இஸ் அன் ஆல்டிஹைட் ஆர் நாட். என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டோம்னா கலர்லெஸ் லிக்விட். இந்த டாலன்ஸ் ரியேஜன்ட்ன்றது அமோனியக்கல் சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன், இது ரெண்டும் கலந்தா ஒரு கலர்லெஸ் சொல்யூஷன், தண்ணி மாதிரியே இருக்கும். இந்த டாலன்ஸ் ரியேஜன்ட்டை இதில் ஆட் பண்ணுறேன், நத்திங் வில் ஹேப்பன். ஆனால் ஹீட் பண்ணினோம்னா இது AgNH3 டுவைஸ் இருக்கு இல்லைங்களா, திஸ் வில் பி ரெடியூஸ்டு டு மெட்டாலிக் சில்வர், ரியாக்ஷன் அப்புறம் வரலாம். So, it is reduced to Ag+. This will be reduced to metallic silver. Ag, silver. Silver. Silver heavy metal. Silver, how do you know? It's white color, lustrous metal. It is powdered silver. Form of them. Powdered silver, heavy metal in the liquid. How do you know? It will precipitate. So, lustrous white powder of silver. அப்படியே இந்த ஹீட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் டியூபுடைய வால்ஸ் எல்லாம் டோட்டலாக டெஸ்ட் டியூப் வால் எல்லாம் அப்படியே சில்வர் கோட்டட் மாதிரி பளபள பல பலம் தெரியும். இது பார்க்கறதுக்கு கண்ணாடியில் ஒன்று கோட் பண்ண அதுக்கு பேர் என்ன மிரர், இதுக்கு பேர் சில்வர் மிரர் டெஸ்ட்னு பேர். ஸோ வேர்டிங்கில் சொல்லும்பொழுது
Tollens reagent is ammoniacal silver nitrate solution. When an aldehyde is warmed with Tollens reagent, silver metal is formed as silver mirror. This is test for aldehyde solution. Reaction தேவைப்பட்டா எழுதலாம் reaction பாருங்க say for example acetaldehyde இருக்கறது actually the balance தான் எழுதணும் முடிஞ்சா படிங்க இல்லன்னா இந்த அமோனியம் ஹைட்ராக்சைடு தான் நீ யூஸ் பண்ணு அமோனியம் ஹைட்ராக்சைடு வந்து என்ன ஃபார்ம்னு கேட்டோம்னா we will have OH minus ions so இது ரிடூஸ் ஆகி silver வரும் இது ஆக்சிடைஸ் ஆகி CH3COO minus வரும் இது டீகம்போஸ் ஆகி அமோனியா வரும் ரிமைனிங் இருக்கிறது வாட்டர் இதெல்லாம் முடிஞ்சா படிங்க இல்லைன்னா இன்னொரு சிம்பிள் மெத்தட் கூட புக்கில் போகல நம்ம இது ஒரு ரியாக்ஷன் இப்படி கூட அசியூம் பண்ணலாம் இது டாலன்ஸ் ரியேஜன்ல இருக்கிறதா வச்சுக்கோம் இது இது எடுத்த உடனே திஸ் பிகம் CH3COOH பிளஸ் 2AG இது கூட நீங்க எடுக்கலாம் பட் ரியாக்ஷன் எழுதுற மாதிரி வராது டெஸ்ட் ஃபார் ஆல்டிஹைட் அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த வேர்டிங்ஸ் மெயினாக சொன்னீங்கன்னா இது ஒரு டெஸ்ட் ஸோ சில்வர் மிரர் டெஸ்ட் செகண்ட் நமக்கு வந்து ஃபில்லிங் சொல்யூஷன் டெஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது இது என்ன ஃபில்லிங் சொல்யூஷன் இதுவும் அதே போல ஒரு கலர் சேஞ்ச் கலர் சேஞ்ச் ஃபில்லிங் சொல்யூஷன்ன்றது என்னன்னா ரெண்டு ரியேஜன்ஸ் சேர்ந்தது ஃபில்லிங் சொல்யூஷன் ஏ ஃபில்லிங் சொல்யூஷன் பி சும்மா தெரிஞ்சுக்கோங்க இதுவும் ப்ராக்டிக்கலாக செய்ய போறீங்க ஃபில்லிங் சொல்யூஷன் ஏ என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா aqueous copper sulfate solution உங்களுக்கு தெரியும் copper sulfate is a blue colored substance தண்ணியில கரைச்சினா ப்ளூ கலரா இருக்கும் filling solution b அப்படிங்கறதுல என்ன இருக்கும் அப்படினு கேட்டா sodium potassium tartarate இந்த ஃபார்முலா வேண்டாம் tartaric acid உடைய sodium potassium salt அதுல கொஞ்சம் பேஸ் கலந்திருக்கும் so பேஸ் கலந்திருக்குனாவே இதுல என்ன இருக்குதா அப்படினா அந்த OH minus alkaline copper sulfate டைரக்டா அதுல பேஸ் பண்ண முடியும் so potassium sodium potassium tartarate alkaline solution sodium potassium tartarate இத ரெண்டு தனி தனியா வச்சிருப்போம் இது ப்ளூ கலர் இந்த கலர்லெஸ் நம்ம ஆல்டிஹைட் டெஸ்ட் பண்ணோம்னா இதே மாதிரி தான் ஒரு ஆல்டிஹைட் ஒரு லிக்விட் இருக்கு ஆல்டிஹைட் டெஸ்ட் பண்ணணும் என்ன பண்ணுவோம் முதல்ல இந்த ரெண்டையும் முதல்ல மிக்ஸ் பண்ணுவோம் ஸோ அது ரெண்டும் சேர்ந்தா ஃபில்லிங் சொல்யூஷன் ஏ அண்ட் பி டேபிள் போடும்போது தான் மிக்ஸ் பண்ணணும் உடனே மிக்ஸ் பண்ணி வச்சது கூட ஸோ அது மிக்ஸ் ஃபில்லிங் சொல்யூஷன் ஏ பி மிக்ஸ் பண்ணோம் தட் வில் பி ப்ளூ இன் கலர் டார்க் ப்ளூ இது உள்ள போட்டிங்கன்னா ப்ளூ கலராக தெரியும் இதை ஹீட் பண்ணிங்கன்னா ஹீட் பண்ணினா இதுல CO2 பிளஸ் இருக்கும் அது என்னவா மாறும்னா வில் பிகம்ஸ் குப்ரஸ் ஆக்சைடு பிரிசிபிடேட்டா மாறும் இது ஒரு டார்க் ரெட் கலர்ல இருக்கும் ஸோ இப்போ என்ன கலர் இருக்கு ப்ளூ கலர் இருக்கிறது என்னவா சேஞ்ச் ஆகும்னா ரெட் கலரா சேஞ்ச் ஆகும் பிரிசிபிடேட்டா மாறும் ஸோ அந்த கலர் சேஞ்ச் நடந்தா அது ஆல்டிஹைட் சொல்லலாம் கலர் சேஞ்ச் நடக்கலன்னா ஆல்டிஹைட் ஸோ உங்ககிட்ட ஒரு இப்படி கேட்குறாங்க ஆல்டிஹைடையும் கீட்டோனும் எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுவேன் ரெண்டு மாதிரில கேட்டால் aldehydes form silver mirror with on heating with Tollens reagent ketones do not adey pole aldehydes turn blue colored filling solution into red colored precipitate ketones do not indha maadhiri aldehyde ketone differentiate pannadhukku use pannalam idhukku or reaction kudukuraanga mudinja padinga eppadi ennu ketamna so idha eppadi na eduthu paarenga ch3 cho acetaldehyde irukku இதுல இந்த CO2 பிளஸ் இதுதான் காப்பர் சல்பைட் இருக்கும் பேலன்ஸா கொடுக்குறேன் பேசிக் சொல்யூஷன் 5OH- பேலன்ஸா எடுத்தோம் அஸ் யூஷுவல் இது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா திஸ் பிகம் CO2O ரெட் பிரசிபிடேட் CO2O மாறிடு இது ஆக்சிடைஸ் ஆகி இட் பிகம் CH3 CO- அப்புறம் இது திஸ் வில் பிகம் வாட்டரா மாறும் ஸோ இது ப்ளூ கலரில் இருக்கும் இது என்ன சேஞ்ச் ஆனால் ரெட் கலர் என்ன கலர் சேஞ்ச் கூட ஒன்று மாதிரில கேட்கலாம் இதே போல தேர்டு பெனிடிக் சொல்யூஷன் ஒன்று இருக்கு பெனிடிக்ஸ் சொல்யூஷன் பெனிடிக்ஸ் டெஸ்ட் பேர் இதுவும் இதே போல இது என்னன்னு கேட்டோம்னா இதில் அதே காப்பர் சல்ஃபேட் சோடியம் சிட்ரேட் சிட்ரிக் ஆசிட்டுடைய சோடியம் சால் சோடியம் சிட்ரேட் சோடியம் சிட்ரேட் அப்படிங்கிற சொல்யூஷன் பிளஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு அல்கலைன் காப்பர் சல்ஃபேட் இதுவும் என்ன கலர் இருக்கு அதே ப்ளூ கலர் இதே மாதிரி ஸோ லிக்விட் இந்த பெனடிக் சொல்யூஷன் ஆட் பண்ணுங்க பெனடிக் ஏ பெனடிக் பி இருக்கு இதுலையும் இது பெனடிக் ஏ இது பெனடிக் பி சொல்லுவோம் அதெல்லாம் நமக்கு கொடுக்கல வரும் ப்ளூ கலர் இருக்கும் ஹீட் பண்ணுறீங்க ரெட் கலர் இதே ரியாக்ஷன் பிகாஸ் இதே தான் இருக்கும்
இதே ரியாக்ஷன் இருக்கு. ஸோ பெனடிக் சொல்யூஷனை ப்ளூ கலருக்கும் ரெட் கலராக சேஞ்ச் பண்ணாலும் ஆல்டிஹைட், சேஞ்ச் பண்ணலைன்னா கீட்டோ. அதே போல நாலாவது ஷிப்ஸ் ரியேஜன்ட் டெஸ்ட் அப்படிங்கிறது. ஷிப்ஸ் ரியேஜன்ட், நீங்கள் ஷிப்ஸ் ரியேஜன்ட் வேற, ஷிப்ஸ் பேஸ் ஒன்று படிச்சோம் பார்த்தீங்களா அது வேற. இங்கே படிச்சோம் அன்னிலிங் போடும்போது ரெட்டி கண்ட்ரீஸ் பண்ணுற அது வேற, இது வேற. ஷிப்ஸ் ரியேஜன்ட் என்ன இருக்கும்னா ரோஸ் அனலின் ஹைட்ரோக்ளோரைட்னு ஒரு டை அது பேர் லட்சமாக காதில் வாங்க. அந்த டை பவுடர் எடுத்து தண்ணியில் கரைச்சிங்கன்னா ஒரு நல்ல ஒரு பிங்க் ஆர் ரெட் கலரில் இருக்கும் அந்த சொல்யூஷன், ஃப்ளூரசன்ட்டாக இருக்கும் ரெட் கலர். இதில் SO2 சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸை பாஸ் பண்ணிங்கன்னா திஸ் பிகம்ஸ் கலர்லெஸ். இந்த கலர்லெஸ் ஷிப்ஸ் ரியேஜன்ட் இருக்கு இல்லைங்களா, அதாவது டீகலரைஸ்டு ஷிப்ஸ் ரியேஜன்ட் வச்சுக்கோங்க. இதில் SO2 பாஸ் பண்ணால் சேஞ்ச் ஆகும், அதெல்லாம் கிடையாது. டீகலரைஸ்டு ஷிப்ஸ் ரியேஜன்ட்ல ஆல்டிஹைடை நீங்கள் போட்டால் போதும், இது திரும்பவும் பழையபடி ரெட் கலர் ஆர் பிங்க் கலர் ரெஸ்டோர் ஆகும். டீகலரைஸ்டு ஷிப்ஸ் ரியேஜன்ட் adding aldehyde, the red color is restored. இது பேர் ஷிப்ஸ் ரியேஜன்ட் டெஸ்ட். ஒரு கீட்டோன்ஸ் இதில் பண்ணாது, ஆனால் அசிட்டோன் மட்டும் இதில் ஸ்லோவாக ரியாக்ட் ஆகும். அதனால் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆல்டிஹைட் கீட்டோன் கேட்டால் இந்த மூணு நீங்கள் சொல்லுவோம். இந்த மூணுலேயுமே ஆல்டிஹைட் ஆன்சர் பண்ணோம், கீட்டோன் ஆன்சர் பண்ணாது, புரிஞ்சுக்கணும். இதான் டெஸ்ட் ஃபார் ஆல்டிஹைட்ஸ். 1 mark, 2 mark, 3 mark Any 3 tests, any 2 tests. Write any 2 differences between aldehyde ketone. Any 3 differences between aldehyde ketone. எந்த மாதிரி question வந்தா கேட்கலாம், இதெல்லாம் question bank-ல நான் கொடுத்துருக்கேன் பாருங்க. So next, uses அப்படின்னு கொடுக்குறாங்க. 1 mark தப்பி தவறி கேட்கலாம். அதில் ஒரு சிலது நம்ம கேள்விப்படலாம். முதல்ல ஃபார்மால்டிஹைட் அதனுடைய யூசஸ் ஒரு 3 use கொடுக்குறாங்க. அதில் 2 use நீங்கள் கோ த்ரூ பண்ணுறது பெட்டர். என்னென்னா ஃபார்மால்டிஹைட் இஸ் அ கேஸ். இதை வந்து வாட்டரில் பாஸ் பண்ணி 40% இதை 1 mark கேட்கலாம். 40% aqua solution of formaldehyde. இதுக்கு பேர் ஃபார்மலின் அப்படின்னு பேர். ஃபார்மலின், இந்த ஃபார்மலின் இருக்கேன், இது வந்து லேபரேட்டரிஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். பயாலஜிக்கல் ப்ரிசர்வேட்டிவ். பயாலஜிக்கல் ப்ரிசர்வேட்டிவ்னா ஒரு பயாலஜிக்கல் ஸ்பெசிமன், ஒரு அனிமலுடைய பார்ட் இருக்கு, அதை அப்படியே எடுத்து ஓப்பனாக வச்சா என்ன ஆகும், டீகம்போஸ் ஆகிடும், பேட் ஸ்மெல் வரும். அப்போ அந்த அனிமலுடைய பார்ட்டு, ஒரு டெட் அனிமல், டெட் ஹியூமன் பீயிங் எதுவானாலும் சரி, இந்த லிக்விடில் போட்டு வச்சா டீகம்போஸ் ஆகாமல் அப்படியே இருக்கும். அது பேர் பயாலாஜிக்கல் ப்ரிசர்வேட்டிவ். ஃபார்மலின் வந்து பயாலாஜிக்கல் ப்ரிசர்வேட்டிவ். இதே ஃபார்மலின் யூஸ் பண்ணி பேக்லைட், இது ஒரு யூஸ் முக்கியமானது. பின்னாடி லாஸ்ட் லெசனில் படிக்கப்போ பேக்லைட் ஒரு இம்பார்ட்டன்ட் டைப் ஆஃப் பிளாஸ்டிக், தெர்மோசெட்டிக் பிளாஸ்டிக் சொல்லுவோம். என்னன்னு பின்னாடி நிறைய யூஸ் இருக்கு இது. ஸோ ஃபார்மலின் 40% aqua solution, biological preservative. Formalin is used in the manufacture of thermosetting plastic called the backlight. இதே ஃபார்மலின் வந்து லெதர் டேனிங். நான் சொல்லியிருக்கேன் லெதர் டேனிங்னா அந்த ஸ்கின் ஹைட், அனிமல்ஸுடைய ஸ்கின் சாஃப்டாக இருக்கும், அதை ஹார்டன் பண்ணுற ப்ராசஸ், அதுக்கு பேர் டேனிங். இந்த ஹார்டன் பண்ணுற ப்ராசஸில் திஸ் இஸ் எ குட் ஹார்டனிங் ஏஜென்ட். அதனால் இதுவும் இந்த ஹார்டனிங் லெதர் டேனிங்கில் யூஸ் பண்ணுவாங்க, இது சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து அசிட்டால்டிஹைட். அசிட்டால்டிஹைட் வந்து சில்வரிங் ஆஃப் மிரர். இது என்ன டீட்டெயிலாக வேண்டாம். மிரர் அந்த கண்ணாடி மேனுஃபேக்சர் பண்ணும்போது பேக் சைடில் கோட்டிங் கொடுக்குறோம் இல்லைங்களா, அந்த கோட்டிங்க்கு இந்த ஆல்டிஹைடை ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. ரெண்டாவது பார்த்தோம்னா பேராஆல்டிஹைட் அப்படின்னு ஒரு ஆல்டிஹைட், இது ஒரு 1 mark கேட்டால் கேட்கலாம், படிச்சுப்பேன். அசிட்டால்டிஹைடை பாலிமரைஸ் பண்ணினா, சல்ஃபூரிக் ஆசிட் போட்டால் பாலிமரைஸ் ஆகி அசிட்டால்டிஹைட் வில் கிவ் பேராஆல்டிஹைட். இது பார்த்தோம்னு சொன்னோம்னா ஒரு ஹிப்னாட்டிக், ஹிப்னாட்டிக்னஸாக ஸ்லீப் இன்டியூஸ் பண்ணுறது, தூக்கத்தை வரக்கூடிய மருந்து அதில் யூஸ் ஆகும். ஸோ அசிட்டால்டிஹைட் இந்த குளோரோஃபார்ம், ஐடோஃபார்ம், அஸ்டிக் ஆசிட் ப்ரிப்ரேஷன்லாம் யூஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. இது ஒன்று மட்டும் பாருங்கள். தேர்டு பென்சால்டிஹைட். பென்சால்டிஹைட் எடுத்தோம்னு சொன்னோம்னா ஒரு பிளசன்ட் ஸ்மெல் இருக்கும், அது பார்த்தோன்னா பர்ஃப்யூம்ஸில் யூஸ் பண்ணுவோம், ஃப்ளேவரிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணுவோம். நான் சொன்ன மாதிரி இந்த பென்சால்டிஹைட் எடுத்தோம்னு சொன்னோம்னா இந்த மேலகைட் க்ரீன் டை எல்லாம் சொன்னோமே, அந்த டை மேனுஃபேக்சர், ஃபார்மசூட்டிகல்ஸ் மேனுஃபேக்சர் இதெல்லாம் பயன்படுத்துவாங்க, டை இன்டர்மீடியட்டை கூட பயன்படுத்துவாங்க. ஸோ இது பென்சால்டிஹைட். அசிட்டோன் எடுத்தோம்னு சொன்னோம்னா அசிட்டோன் சல்ஃபோனால் அப்படின்னு ஒரு ஒரு ஹிப்னாட்டிக் ஒரு மெடிசன் இருக்கு. திரும்ப சொன்ன ஹிப்னாட்டிக் ஸ்லீப் இன்டியூசிங் சப்ஸ்டன்ஸ். 1 mark கேட்கலாம்.
அதே மாதிரி அசிட்டோன் வந்து கார்டைட் அப்படின்னு ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் மேனுஃபேக்சர்ல யூஸ் ஆகும். கார்டைட் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கேன். அதே போல பெர்ஸ்பெக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு தெர்மோசெட்டிக் பிளாஸ்டிக், அதனுடைய மேனுஃபேக்சர்ல யூஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் சம் யூசஸ் பார்த்துருவீங்களேன் அசிட்டோனுடைய யூசஸ்ல. அதே மாதிரி அசிட்டோஃபீனோன் இருக்கு, அது ஹிப்னோன், ஒரு மூணு இடத்துல இது வருது. ஹிப்னோன்ற பேர்ல ஹிப்னோட்டிக்கா யூஸ் ஆகும். ஸோ பேராலிடிஹைட் ஹிப்னோன், அதே மாதிரி சல்ஃபனால் ஹிப்னோன், அசிட்டோஃபீனோன் ஹிப்னோட்டிக் சாரி பேராலிடிஹைட் சல்ஃபனால் அசிட்டோஃபீனோன், அசிட்டோஃபீனோன்ல இருந்து ஹிப்னோன், இதெல்லாம் ஹிப்னோட்டிக் ஏஜென்ட்டா யூஸ் ஆகும். பெர்ஃப்யூமரில யூஸ் ஆகும். பென்சோஃபீனோன் அப்படிங்கிறது பெர்ஃப்யூமரி as well as இந்த ஒரு பாயிண்ட் சொல்றாங்க, பென்ஸ் ஹைட்ரால், பென்ஸ் ஹைட்ரால் அப்படின்னு ஒரு டிராப்ஸ். அந்த குழந்தைகளுக்கெல்லாம் அந்த ஒரு இந்த த்ரோட் இன்ஃபெக்ஷனுக்காக கொடுக்கக்கூடிய ஒன்று இது, இந்த பென்ஸ் ஹைட்ரால் அப்படின்ற ஒரு டிராப். ஸோ இதெல்லாம் யூசஸ்ல கொடுக்குறாங்க. ஸோ இந்த யூசஸ் ஓத்ரூ பண்ணுங்க. சும்மா நான் சொன்ன மாதிரி இதுல இந்த மூணு விஷயத்துல ரெண்டு முக்கியம், ஃபார்மலின் 40% எக்கோ சொல்யூஷன், பயாலஜிக்கல் பிரிசர்வேட்டிவ், பேக் லைட் மேனுஃபேக்சர், இதுல பேராலிடிஹைட் ஹிப்னோட்டிக், இதுல வரும்போது சல்ஃபோனால் கார்டைட், இதெல்லாம் வந்து இது ஹிப்னோட்டிக், இது எக்ஸ்ப்ளோசிவ், இது தெர்மோசெட்டிக் பிளாஸ்டிக். அசிட்டோஃபீனோன் எடுத்தேன்னு சொன்னோம்னா ஹிப்னோன்ற பேர்ல ஹிப்னோட்டிக், பென்சோஃபீனோன் பென்சாஹைட்ரால்ங்கிற ஒரு மெடிசன் தயாரிக்கிறதுல யூஸ் ஆகுது. இதெல்லாம் பார்த்துருவாங்க. உங்களுக்கு டிஃபரன்ஸ் பிட்வீன் அலிஃபேட்டிக் ஈட்டோம் அரோமேட்டிக் ஈட்டோம்னு கேட்கலாம். அலிஃபேட்டிக் ஈட்டோம் அரோமேட்டிக் ஈட்டோம் ஏதாவது ரெண்டு மூணு பாயிண்ட் எடுக்கலாம். அலிஃபேட்டிக் ஈட்டோனில் நிறைய ப்ராப்பர்ட்டி படிச்சிருக்கு. அரோமேட்டிக் ஈட்டோனில் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் நடக்கும், அதில் நடக்காது. இது மாதிரி பாயிண்ட்ஸ் நீங்களே கேதர் பண்ணுங்கள், தெரியலன்னு நம்ம கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இதுதான் கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட்ன்ற 12th யூனிட்டில் ஃபர்ஸ்ட் பார்ட் முடிச்சிருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து கார்பனைல் காம்பவுண்ட்ஸ், லேட்டராக படிக்க போகிறது கார்பாக்சிலிக் ஆசிட். இதில் என்னென்னலாம் படிச்சிருக்கோம் ரீகால் பண்ணோம்னா, எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் நமக்கு வாட் ஆர் கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் கொடுத்துட்டு, ஆல்டிஹைட்ஸ் கீட்டோன்ஸை ஸ்பெசிஃபை பண்ணி அதனுடைய நேமிங் எல்லாம் பார்த்துட்டு, இந்த கார்பனைல் குரூப்புடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். இதெல்லாம் ஜென்ரல் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ் சொல்லி ஒரு செட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் கொடுத்தோம். முக்கியமான ஏரியா ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டியில் ஒரு 4 ப்ராப்பர்ட்டி பார்த்தோம். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் நமக்கு ஒரு 6 டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் 6 ஹெட்டிங்கில் கொடுத்துருக்காங்க. நியூக்ளியோஃபிலிக் அடிஷன், ஆக்சிடேஷன், ரிடக்ஷன், ஹாலோஃபார்ம் ரியாக்ஷன், reactions of alkyl group, there is aldol condensation, some important reactions of benzaldehyde. அடுத்து டெஸ்ட் ஃபார் ஆல்டிஹைட், ஒரு 4 டெஸ்ட் யூசஸ்ல இப்போ பார்த்தேன். ஃபார்மால்டிஹைட், அசிட்டால்டிஹைட், பென்சால்டிஹைட், அசிட்டோன், அசிட்டோஃபினோன், பென்சோஃபினோன், இதுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ வித் திஸ் வி கம்ப்ளீட் த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த லெசன். நம்ம அடுத்த வீடியோவில் இருந்து செகண்ட் ஹாஃப், கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் அண்ட் தேர் டெரிவேட்டிவ்ஸ் அப்படிங்கிறத படிக்க போகிறோம்.